விரும்பும் எதையும் நிமிடங்களில் அடைய துடிக்கும் அடமான சிறுவன் அவன். அவனுடைய பணக்கார அப்பாவுக்கு தனது செல்ல மகன் கஷ்டம் தெரியாமல் வளர்கிறானே என்ற கவலை ஏற்பட்டது. கிராமத்தில் ஏதாவது ஒரு ஏழையின் வீட்டுக்கு கூட்டி சென்று அவர்களது ஒரு நாள் வாழ்க்கையை பார்க்க வைத்தால் இவனுக்கு உலகம் புரியும் என்று நினைத்தார். மறுநாள் தந்தையும் மகனுமாக கிளம்பினார்கள். ஒரு பகலும் ஒரு இரவும் கழிந்த பிறகு இருவரும் வீடு திரும்பினர். வறுமையின் கொடுமையை நேரில் பார்த்த மகன் தனக்கு வசதியான வாழ்க்கை அமைந்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி பிடிவாதத்தை கைவிடுவான் என எதிர்பார்த்தார் தந்தை. பையனிடம் மெல்ல பேச்சு கொடுத்தார். வறுமை எவ்வளவு கொடியது என்பதை உணர்ந்து கொண்டாயா என்று மகனிடம் கேட்டார். ஆமாம், நாம் எவ்வளவு ஏழைகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று அதிர வைத்த மகன் தொடர்ந்தான். அப்பா, நம் வீட்டில் ஒரு நாய் வளர்க்கவே சிரமப்படுகிறோம். அவர்கள் வீட்டு வாசலில் எப்போதும் நான்கு நாய்கள் இருக்கின்றன. நம் வீட்டு நீச்சல் குளம் தோட்டத்தில் பாதி அளவுதான் இருக்கிறது. அவர்கள் வீட்டு கொள்ளைப்புறத்தில் இருக்கும் ஏரியின் எல்லை எதுவரை என்றே தெரியவில்லை. நாம் தோட்டத்தில் வெளிச்சம் வேண்டி விளக்குகளை வைத்திருக்கிறோம். அவர்களோ நட்சத்திரங்களையே வெளிச்சத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். நம் வீடு ஒரு துண்டு நிலத்தில் இருக்கிறது. அவர்களது வீட்டு வாசலை தாண்டினால் கண்ணு கிட்டிய தூரம் வரை வயல்வெளிகளாக இருக்கின்றன. நம் வீட்டு வேலைக்கு ஆட்களை வைத்திருக்கிறோம். அவர்களோ ஒருவருக்கு இன்னொருவர் உற்சாகமாக உதவி கொள்கிறார்கள். நாம் உணவுக்கு வேண்டியதை விலை கொடுத்து வாங்குகிறோம். அவர்கள் விளைவித்து சாப்பிடுகிறார்கள். நாம் சுவர்களையும் பூட்டுகளையும் பாதுகாப்புக்கு நம்பியிருக்கிறோம். அவர்களை நண்பர்களே பாதுகாக்கிறார்கள் என்று சொல்லி அப்பாவை பேச்சு மூச்சற்றவராக ஆக்கிய மகன் கடைசியாக கேட்டான், ஏன் கடவுள் நம்மை இவ்வளவு ஏழையாக படைத்தார்? கண்ணால் காண்பதும் மனசால் உணர்வதும் பல சமயங்களில் வேறு வேறாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.